என்ன இருந்தாலும் கால் மேலே கால் போட்டு டிவி பார்க்குற சுகமே தனி தான். ஏ சின்ன பொண்ணு, இங்கேருந்து நீ டிவி பார்க்க, அப்போ அடுக்கலையில் யார் வேலை பார்க்கா? வந்துட்டாயா ராட்சசி, வந்துட்டாளே. ஒன்றும் இல்லாத்த, மவ தான் அங்கே வேலை பார்க்குறா. ஏட்டி, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய போய் வேலை வாங்குற. நான் இவளோட சின்ன பொண்ணாக இருக்கும் போது எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இவள் செஞ்சா என்ன? நீ எப்படி வேலை செய்வான்னு எனக்கு தெரியாதோ, நல்ல நெடுமர மாதிரி வளர்த்து விட்டுருக்கா பாரு. என்னை பற்றி எதனாலும் சொல்லுங்கத்த, என் அம்மாவை பற்றி சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அப்படி தாண்டி சொல்லுவேன், என்னடி பண்ணுவேன்? இன்னைக்கு அவைய வரட்டும், சொல்லி கொடுக்க பாருங்க எல்லாத்தையும். வரட்டும் வரட்டும் பார்ப்போம், இன்னைக்கு நீ சொல்றியா இல்லை நான் சொல்கிறேன். நான் என்ன இருந்தாலும் என்னோட மாமா, நான் சொல்கிறதான் கேட்பான் பார்த்துக்க. ஆமாம், உங்கள் மாமா வரும்போது நீலுக்கு நீ அடிப்பிய, அவ என்னை அடிக்கணும், அதுக்கு தானே ஆசைப்பட்டு இவ்வளோத்தையும் சரியா? என்னமா ராட்சசி கிளவி வேலை பார்க்குது? யாரை பார்த்து ராட்சசின்னு சொல்கிற? வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டிகிட்டு இருக்கேன், அந்த ரெண்டு காலை பிடிச்சி உடச்சி விடுவேன். உடச்சிடுவல்லோ, இல்லை உடச்சாதான் சும்மா விட்டுருவோமா? அவ்வளோ திமிரி ரெடிச்சா உனக்கு? இது அவன் வரட்டும், வந்தோடனே சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தானே இருக்கு உனக்கு. உங்களுக்கு தேவை மூணு வேலை சோறு தானே? சோறு வருதா, அதோட சாப்பிட்டு இருங்க. யார் வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன? அவன் வேலை சரியா இவன் வேலை சரியான்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மூணு வேலை சோறு நீயா பொங்கி தர? வீடு விடா போய் இரவு வாங்கி தானே தர? நான் பொங்கி தரணும், வீடு விடா இரவு எடுத்து தரணும். மூணு வேலை சோறு உங்களுக்கு வருதா, சாப்பிட்றீங்களா? அதோட இருங்க. வீடு விடா போய் கோல் ஓட்டிட்டு இரவல் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு பொழப்ப, இப்படி ஒரு சோறு திங்கணுமோ? உனக்கே வெக்கமா இல்லை? ஏன், மூணு வேலையும் மூணு திசா தானே சோறு கொண்டு வரேன், இப்படி பேசுறவே எதுக்கு சோறு தின்னணும்? பட்டினி கிடக்க வேண்டியதானே. நான் ஏன்டி பட்டினி கிடக்கணும்? என் மகன் சம்பாதிக்கிற காசை நீ பீஸாவும் பர்கருமா வகை வகையா வாங்கி திம்ப, நான் பட்டினி கிடக்கணுமோ? இவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். யாருக்குடி மரியாதை கெட்டுரும், உனக்கா எங்கள் அம்மாக்கா? நம்மளை துவைக்கிறதுக்குன்னே வந்துட்டானே. ஆஹா, கிளவி நீலி கனி வடிக்கலாம் போது, ஏதாவது செஞ்சு தடுக்கணுமே. வாங்க, எப்போ வந்திய? நீ மரியாதை கெட்டுறோன்னு சொன்ன பார்த்தியா, அப்பவுமே நான் வந்துட்டேன். நான் ஏங்க அப்படி சொல்ல போகிறேன், உங்கள் அம்மா தான் அப்படி பேசினவ. ஏண்டி இப்படி புழுவுற, தெருமுனையில் தான் உன் சத்தம் அப்படி கேட்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடனா புருஷனை கண்டன அப்படியே தலைகளால் மாறிட்டா? மவனே, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நான் எல்லாத்தையும் தெருமுனையில் கேட்டுட்டு தாம்மா வந்தேன். நம்ம வீட்டு மானம் காற்றுல பறக்குதுமா, இவளுக்கு ரெண்டு கொடுத்தா எல்லாம் சரியாயிருப்போம். ஆமாம், அது ஒன்று தான் குறை. செய்கிறதையும் செஞ்சுட்டு வாயாடி பேசுகிற. என்னமா இப்படி நீ பேசுவ? பேசுனா அவ்வளோதான். அத்தை, உங்க ஆசை நிறைவேறிட்டா? இதுக்கு தானே ஆசைப்பட்டு நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. என்னல மக்களே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மக்களே, பார்ட் 2 வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்ட் 2 ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சின்ன பொண்ணு ஓடுறியா, பின்னாலே வரேன் பாரு. ஹாய் மக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.